மகர ராசி நேயர்களுக்கு 2022 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்கள்லாம் உண்மையிலேயே இதனால் வரைக்கும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதுவும் கடந்த ஒரு 2-3 மாதமாக பார்த்திங்கன்னா மொத்தமாக கிரகங்கள் வந்து மகர ராசியிலேயே சஞ்சாரம். சூரிய பகவான், சனி பகவான், செவ்வாய், அதனால் உடல் ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்பட்டது மகர ராசி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் எவ்வளோ வேலை பார்த்தாலும் யாராவது லீவ் போட்டாங்கன்னா அவங்க வேலையும் சேர்த்து இவங்க செய்யணும் மகர ராசி நேயர்கள். ஸோ ரொம்ப நொந்து போனவங்க தான் மகர ராசி நேயர்கள்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சியாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை ரொம்ப ஆவலாக பார்ப்பீங்க. உண்மையிலேயே மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ தான் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? மே மாதத்துலேருந்து நல்ல நேரம் தான். கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய பதவி கிடைக்கலாம், இல்லை அலுவலகத்தில் உங்களுக்கு இடம் மாற்றம் கிடைக்கலாம். சரி போகிறப்பா, இது வரைக்கும் நீ இந்த டெஸ்க்கு பார்த்து அடுத்தது வேறு எதுக்கு மாறிக்கோன்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே மாறிடுங்க. ஏன்னா மகர ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் தயக்கம் படுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. வரும்போதே ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்திக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எப்பொழுதுமே அனுகிரகமாகத்தான் இருப்பார். இப்போ உங்கள் ராசியில் வந்து அவர் நீச்சமாக இருந்தாலும் கூட, சனி பகவானுக்கு அவர் பகைவனாக இருந்தாலும் கூட அனுகிரகம் பண்ணும் பொழுது நல்ல அனுகிரகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த குரு சனி சேர்ந்திருந்தாலே சண்டாள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மகரத்தில் குரு இருந்த வரைக்கும் சனி பகவானும் கூடவே இருந்து மகர ராசி நேயர்களுக்கு அதிகமான உழைப்பை கொடுத்தார். ஸோ உழைப்பு நிறைய பண்ணிடு, ஆனால் ஊதியத்தை மட்டும் எதிர்பார்க்காத அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் இருந்தீங்க. இப்போ வந்து உழைக்கவும் உழைச்சிடு, உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஊதியத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேலரியில் ஒரு நல்ல ஹைக்கை கொடுக்க போகிறாரு. இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சோடனே அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பணம் வந்தாலே வாழ்க்கையில் மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும். அதனால் மகர ராசி நேயர்கள் வந்து சனி ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி இல்லையா, அதனால் அதிகமாக உழைக்கணும். இப்போ இல்லை, எப்பொழுதுமே தான். ஆனால் அந்த உழைப்புக்கு வந்து சலிக்கவே மாட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்கள். உடல் ஆரோக்கியத்தை குறிப்பாக பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கிறார். இப்போ இந்த ராகு பகவான் வந்து நமக்கு மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகத்தை வந்து நமக்கு கொடுப்பார். அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதனால் வரைக்கும் உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் சண்டை போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் திரும்ப வருவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய இரத்த சொந்தங்களை விடவே கூடாது, அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. கூட பிறந்தவர்களால் எப்பொழுதுமே நமக்கு லாபம் உண்டு. இந்த கேது பகவான் வந்து இப்போ நமக்கு துலாத்தில் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கார் இல்லையா, வெளிநாடுலேருந்து ஏதாவது வாய்ப்பு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கிளம்பலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும், வீசா கிடைக்காது, இல்லை அங்கேருந்து லெட்டர் வந்திருக்காது, இல்லை நமக்கே நிறையா வேலை இருந்திருக்கும், நம்மளே அதற்கான முயற்சி எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டுக்கான வேலை உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ட் இது நாள் வரைக்கும் லீவே போடாமல் வேலை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு நல்ல பிரேக் எடுக்கணும், நான் எங்கேயாவது ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ அதுக்கான பிளானிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இதுக்கெல்லாம் செலவுக்கு காசு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதான் நான் சொன்னேன். உங்களுக்கு ஹைக் வரும், அந்த இன்க்ரிமெண்ட்டோடு சேர்த்து இது நாள் வரைக்கும் ஒரு போனஸ் அப்படிங்கிறது வராமல் இருந்ததும் கண்டிப்பாக போனஸும் கிடைக்கும். அதனால் பணத்தை எடுத்துகிட்டு ஜாலியாக ஊர் சுற்றுறது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. அதாவது நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு வெளியில் வர்றதுக்கு இதை மாதிரி ஏதாவது ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு ஆத்ம திருப்தி நிச்சயமாக இருக்கும். ஸோ பிள்ளைகளால் நான் இதனால் வருத்தப்பட்டேன், என் உடல் ஆரோக்கியத்தினால் வருத்தப்பட்டேன், கூட பிறந்தவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அலுவலகத்தில் எனக்கு வந்து நிறைய பேர் சண்டை போட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ் 2021 இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மகர ராசி நேயர்கள் எல்லாம் கஷ்டத்தை தான் நிறையா சொல்லுவாங்க ஸ்வீட் மெமரிஸை விட. பட் இந்த குரு பெயர்ச்சி உண்மையிலேயே இந்த 2022 வந்து உங்களுக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸை கொடுக்கும். அண்ட் இது லவ் லைஃப்பில் இருக்கலாம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இவங்களை வந்து நான் காதலிச்சேன், இப்போ சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்களை தேடி வரலாம். மனசில் ஒருத்தங்களை நினச்சிட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டால் அந்த வேதனை வந்து நமக்கு மற்ற வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கும் வாழ்க்கையில். இதற்காக கண்டிப்பாக நீங்கள் காத்திருக்கலாம். அண்ட் திருமண யோகங்கள் இந்த வருஷம் வந்து திருமணம் எல்லாம் பண்ணலாமா, மகர ராசி ஜென்மத்தில் சனி இருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, கண்டிப்பாக பண்ணுங்கள். திருமண யோகங்கள் வந்து
இந்த ஆடி ஆவணி மாதத்திற்கு பிறகு திருமண யோகங்கள் நல்லா இருக்குது. அது வரும்பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். வரக்கூடிய ஜாதகங்களும் நமக்கு கணிசமாகவே பொருந்துகிற மாதிரி தான் ஜாதகங்கள் வரும். குழந்தை பிறப்பு நல்லாயிருக்கும். படிக்கிற அந்த மாணவ மாணவிகள், இந்த சனி பகவான் வந்து ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். 7 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிறவங்க காலைல 9 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஸோ அதற்கு பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுங்க. மகர ராசி அன்பர்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சியை ஒரு பெரிய வெற்றியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதிசாரமாக போக போகிறார் இல்லையா 3 மாதம் சனி பகவான். ஸோ அந்த பீரியட் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாலியான பீரியட், அனுபவிச்சுக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய மகத்தான மாற்றங்களை கொடுக்க போகுது. என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் எத்தனை பேருக்கு முடிஞ்சதோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரையில் எல்லா ஆலயங்களும் போயிட்டு வாங்க. இது நமக்கு மன நிறைவை கொடுக்கும். Subscribe செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.